ஒருங்கிணைந்த முறையில் மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுக்கா வி அலம்பலம் கிராம வேளாண்மையாளர் ஜி அண்ணாமலை அவர்கள் தரும் யோசனைகள். நான் வந்து விவசாயி வந்து 20 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வரேன் சார். மஞ்சள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 வருஷமாக வச்சுட்டுறேன் சார். போன வருஷம் மஞ்சள் விலை இல்லை தான் சார், மஞ்சள் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த வருஷம் விலை ஏறுக்கு சார். இப்போ இந்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு சார். அதை பார்த்தா கெவிக்கை மூலிமா இடுபொருள் கொடுத்துருக்காங்க சார். இந்த மஞ்சள் நின்னோட்ட சத்து இப்போ இது மிருடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். அதாவது விதை நிறுத்தி பண்ணி விதைக்கிறாங்க சார். நான் வச்சுருக்க மஞ்சள் வந்து நாட்டு மஞ்சங்க சார். பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 செட்டாக 12 செட்டாக வருதுங்க சார். பார்த்திங்கன்னா இப்போ இடுபொருள் பார்த்திங்கன்னா சார், விவசாயிக்கு வந்து கூலி ஆளுக்கு செலவு அதிகமாகுதுங்க சார். ரெண்டாவது உர செலவு சேர்த்தாகுது. இந்த உர செலவு கட்டுப்படி ஆகிற அளவுக்கு ஒன்றும் மகசூல் அதிகம் வரலிங்க சார். இந்த மகசூல் வர்றதுக்கு என்ன உரம் தேவைப்படுது அது கவர்மெண்ட் மூலிமா இதை பார்த்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா பரவாயில்லைங்க சார். சமிலா பாரதி மேடம் தான் சார் எங்களை வந்து இதுமாரி கேவுக்கு மூலிமா அறிமுகப்படுத்தி மஞ்சள் எப்படி இப்படி சாகுபடி பண்ணணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும் எங்களை வந்து ஊக்கப்படுத்துனாங்க சார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த மண்வெட்டி களைக்கட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயரு விவசாயிங்களுக்கு வர வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க சார். கொடுத்து அவங்க மூலிமா சார் எங்கள் விவசாயிங்க ஏழை விவசாயிங்களை எல்லாம் ஊக்க வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அலம்பலம் வில்லேஜ் குரால் இந்தமாரி 3-4 வில்லேஜுக்கு ஊக்கப்படுத்துறாங்க சார். கேவுக்கே மூலிமா நம்ம ஏரியாவில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்து கேவுக்கே வந்து கலசமுத்திரம் வந்ததுனால எங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்குது சார். இந்த மஞ்சளுக்கு வந்து கொஞ்சம் விலை மத்திய அரசு மாநில அரசும் கொஞ்சம் கூட்டி கொடுத்து ஒரு நிர்ணயம் பண்ணாலும் சார் பரவாயில்லைங்க சார் விவசாயிங்களுக்கு. ஏன்னா ஒரே விலையாக ஏறுது இறங்குது சார். நிரந்தரமாக ஒரு விலை வச்சாங்கன்னா நாங்கள் வந்து எல்லா விவசாயமே ஒரு குறிப்பிட்ட நிலம் வைப்போம். ஒரு தடவை வைக்காத விட்டுறாங்க, ஒரு தடவை வைக்கிறாங்க, விலை இல்லாமல் போயிடுது. அதுக்கு மேலே மத்திய அரசு மாநில அரசும் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபா நிர்ணயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா விவசாயிங்களுக்கு நல்லதுங்க சார். எப்பயுமே விவசாயி வந்து ஒரு நிரந்தரமாக ஒரே இதில் மஞ்சள் 2 ஏக்கர்னால் சேனை 2 ஏக்கர், நெல் 2 ஏக்கர், கரும்பு 2 ஏக்கர் இப்படி போட்டுட்ருப்பாங்க. ஒரு தடவை விலை விற்கிது, ஒரு தடவை விற்க மாட்டேது. அதனால் விவசாயி மஞ்சளை விட்டுறாங்க சார். 16ஆம் தேதி வைகாசி தமிழ் மாதத்துக்கு போட்டேன் சார் மஞ்சள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தண்ணி விட்றேன் சார். 15 நாளைக்கு ஒரு தண்ணி பார்த்தீங்கன்னா இது கருமண்ணு காட்டால 15 நாளைக்கு ஒரு தாங்குது. அதே செம்மண்ணு காட்டானா வாரத்தில் ஒரு நாளைக்கு தண்ணி கட்டணும் சார். நம்மளுக்கு கருமண்ணு காட்டால இது இப்படி இருக்குது சார். அப்படிங்கும்போது நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டுறதால இப்போ பார்த்தீங்கன்னா 5வது தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு சார். இப்போ 5வது தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. அப்பயும் ஒரு தண்ணி சொடிங்கிடுச்சு சார். பாரு சார் எல்லாம் எல்லாம் பூரா காஞ்சிச்சு பாருங்க. வெயில் அதிகமாக ஆகிடுச்சு சார். எப்படி வேணாலும் ஒரு 20 தண்ணி கட்டுற மாதிரி வரும் சார் எங்களுக்கு மஞ்சளுக்கு. 10 மாதத்தில் அறுவடை பண்ணங்காட்டி பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆள் குழி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெட்டுறதுக்கு வந்து சார் 12 ஆள் சார். 12.5 ஆயிரம் ஆகுது சார். அப்புறம் வந்து மஞ்சள் உதறி எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 40 ஆள் ஆகுது சார். ஒரு ஆளுக்கு 300 ரூபா கூலிங்க சார். அப்படி போகும்போது உதறிச்சு அப்புறம் ஒடிக்கிறது, அப்புறம் சுத்தம் பண்ணி வெளியே அள்ளிட்டு விட்டு டிப்பரில் அள்ளிட்டு வந்து கொட்டுறது. இப்போ இதெல்லாம் பார்க்க பண்ணும்போது ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா சார் நான் 14 செட்டாக 5 செட்டாக வருதுன்னா 15 கூண்டில் வருதுன்னா வச்சுங்க சார். எப்படி வச்சாலும் லேபருக்கு வந்துங்க சார் எப்படியெல்லாம் ஒரு 35,000 செலவாகிடுதுங்க சார். 35,000 செலவாகிடுது லேபருக்கு. அப்புறம் அதை அவிக்கிறது, அப்புறம் வந்து அவிச்சு அதுக்கு விறகு இதெல்லாம் போட்டு வெயிச்சு எல்லாம் கணக்கு பண்ணி கொட்டி தேய்ச்சி கொண்டு போகிற வரைக்கும் மஞ்சளுக்கு காசு ஆகுது சார் எங்களுக்கு செலவு. இது கணக்கு பண்ணும்போது ஒரு மஞ்சளுக்கு பார்த்திங்கன்னா 3,500 ரூபா 4,000 ரூபா செலவாகுதுங்க சார். ஒரு மஞ்சள் கூண்டல் சுத்தம் பண்ணி காட்டில் வெட்டி அவிச்சு தேய்ச்சி பாலிஷ் பண்ணி மஞ்சள் கொண்டு ஏவாரி கொஞ்சம் குடோனில் அவங்கள்ட்ட கொடுக்குற வரைக்குமே எங்களுக்கு வந்து 3,500 ரூபா 4,000 ரூபா செலவாகுது சார். அப்படிங்கும்போது இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா தான் மஞ்சளோட விலை வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஒரு 15,000 ரூபா 17,000 ரூபா மஞ்சள் விலை ஏறிக்குது சார். பரவாயில்ல. இந்த வருஷம் ஓரளவுக்கு இதுமாரி விவசாயிகளுக்கு மஞ்சள் விலை வித்துச்சுன்னா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு மனநல நிம்மதியாக இருக்கும் சார். இதை பார்த்தீங்கன்னா சார் மஞ்சளுக்கு வந்து புள்ளி நோய் வராதுக்கு பூஞ்சானம் வராதுக்கு சார் இதை என்ன பண்ணுன்னா அதாவது வந்து தண்ணியில் கரைச்சி ட்ரிப்பில் விட முடியாது சார். வாம்படியில் தண்ணி போகிற தண்ணியில் விட்டுருணும் சார். விட்டுனா அந்த பூஞ்சா நோய் புள்ளி நோய் இந்த அழுகல் நோய் வராத இருக்கும் சார். இது வந்து டேப்லெட்டு சார் கேவிக்க மூலிமா தான் இது கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி சார் திரும்ப 100 லிட்டர் தண்ணியை ஒரு பேரில் வச்சு அதில் அந்த தண்ணியில் கலந்து வாம்படியில் ட்ரிப் இருக்கும் ட்ரிப்பில் உள்ளா சார் இல்லை ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லாதவனா வாம்படியில் உள்ளா சார் இந்த மெடிசன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து ஒரு மூட்டை உரத்துக்கு சமம் சார். ஒரு மூட்டை டிஏபிக்கு சமம் சார். இது வந்து ஒரு டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இது 6 டேப்லெட் இருக்குது சார். இதில் வந்து 6 டேப்லெட் இருக்குது சார். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது 15 நாளைக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு டேப்லெட் கரைச்சி ஒரு ஏக்கருக்கு விடலாம் சார்.
ஒரு டேப்லெட் இருந்தே போதும். அப்படிங்கும்போது இது 6 டேப்லெட் 6 முறை விட்டாவே போதும் சார், மஞ்சளோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு இதாகும் சார். இது மஞ்சளுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் மிளகு எல்லாத்துக்குமே விடலாம் சார். இது வந்து கேவுக்கே மூலியமாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சார் ஒரு மூட்டை டிஏபிக்கு சமம் சார். ஒரு மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி பார்த்திங்கன்னா 100 லிட்டர் தண்ணியில் ஊற்றி அதில் கிண்டி விட்டு ட்ரிப்பில் உள்ளா வாமிட்டில் தண்ணியில் உள்ளா சார். அது தவிரனா பார்த்தீங்கன்னா மேலே கை தெளிப்பானால தெளிக்கலாம், எப்படி பண்ணாலும் இது வந்து சத்துது சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜி அண்ணாமலை அவர்களை 0975083002 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.